வெல்கம் டு குறிஞ்சிப்பு யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நந்தி ஆவட்டை வச்சு, நந்தி ஆவட்டை மொக்கு இது வச்சு எப்படி பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் ஆணி இருக்கிற மாதிரி பிளாங்க் எடுத்துக்கிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிளாங்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. உள்ள நூல் எடுத்துக்கங்களா இல்லை சாதாரண நூல் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் ஆணி அடிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கிங்க. ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல கட்டிடுங்க. இருக்க கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் எடுத்துக்கலாம், விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு இருக்குது, நாலு நூல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல் விட்டுட்டு, ரெண்டு நூல் விட்டுட்டு கொஞ்சம் லென்த்தாக, கொஞ்சம் லென்த்தாக இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக வச்சு கட்டிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து மல்லிப்பூ மூலமும் செய்யலாம். மல்லிப்பூ மொக்கருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மொக்கு எடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னா ஒரே ஒரு நூல், ஒரு நூல் மட்டும் எடுத்துக்கோங்க. நாலு நூலில் வந்து ஒரு நூல் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் வைங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வைக்க சொன்னேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சு நல்லா பிடிச்சிக்குங்க. அடுத்தது அடுத்த மொக்கை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு நூல், ரெண்டு நூல் நடுவில் வைங்க. வச்சுட்டு வரும் இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுருங்க. நெருக்கமாக பிடிச்சி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. அடுத்தது இன்னொரு மொக்கு. இப்போ ஒரு நூல், இந்த லென்த் வந்து காம்பு வந்து இந்த லென்த் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. வேறு அடுத்தது இன்னொரு மொக்கு. ரெண்டு நூலுக்கு நடுவில் இப்படி ஆல்டர்னேட்டிவாகவே வச்சுட்டே வாங்க. வேறு அடுத்தது இன்னொரு மொக்கு. ஒரு நூல் இதை கொஞ்சம் லென்த்தாக விட்டுக்குங்க. இதை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இப்படியே வரும் ஸ்டெப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரியே ஃபுல்லாகவே வச்சுட்டே வாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்துட்டேன். ரெண்டு நூலுக்கு மேலே வைக்கணும். வேறு இந்த இந்த மொக்கை தூக்கி விட்டுட்டு இந்த மொக்கை வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து சின்ன மொக்கு ஒரு நூல். நல்லா நெருக்கமாக கட்டுங்க, இல்லைன்னா பூ உதிர்ந்துடும். அடுத்தது ரெண்டு நூல் எடுத்துட்டு இது இது மேலே தூக்கி விட்டுட்டு அடியில் வைங்க. இப்படி இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு முடிச்சு போடுங்க.
உள்ள நூல்லையும் செய்யலாம், சாதா பூ கட்டுற நூல்லையும் செய்யலாம். இப்போ இந்த பிளாங்கில் இருக்கிற நூலை வெளியில் எடுத்துருங்க. பாருங்க, அழகான குட்டி பிரைடல் வெண்ணி, அழகான பிரைடல் வெண்ணி. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.